இங்கிலாந்து அணியின் நட்சத்திர வீரரான பென் ஸ்டோக்ஸ் ஒன் டே ஃபார்மட் கிரிக்கெட்ல இருந்து ஆல்ரெடி ஓய்வு அறிவிச்சிருந்தாரு. ஆனா 2023 உலகக்கோப்பை தொடர்ல விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட ஓய்வு முடிவை திரும்ப பெற உள்ளதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. நடந்திருக்கு, யார் பென் ஸ்டோக்ஸோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கா, பென் ஸ்டோக்ஸ் உலகக்கோப்பை தொடருக்கு கம்பேக் கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்றத பத்தி எல்லாம் டீட்டெயில்டா பாக்கலாம். அண்மையில் நடந்து முடிஞ்ச ஆசஸ் தொடர்ல இங்கிலாந்து அணியின் சுழற்பந்து வீச்சாளரான ஜாக் லீச் திடீர்னு காயமடைஞ்சாரு. காயத்தின் தீவிர தன்மையினால ஆசஸ் தொடர்ல இருந்து ஜாக் லீச் திடீர்னு விலகி இருந்தாரு. இருந்தாலும் இங்கிலாந்து அணிக்கு ஆஃப் ஸ்பின்னர் தேவை அப்படிங்கறதுனால சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு அறிவிச்சிருந்த மொயின் அலிய பென் ஸ்டோக்ஸ் திரும்பவும் அணி கலைச்சாரு. பென் ஸ்டோக்ஸோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு டெஸ்ட் கிரிக்கெட்ல ஓய்வு அறிவிச்சிருந்த மொயின் அலி தன்னோட ஓய்வு அறிவிப்பை திரும்ப பெற்று ஆசஸ் தொடர்ல பங்கேற்றாரு. குறிப்பா கடைசி டெஸ்ட் போட்டியில இங்கிலாந்து அணி வின் பண்றதுக்கு மொயின் அலி ஒரு முக்கிய காரணமா இருந்தாரு. இந்த நிலையிலதான் இங்கிலாந்து நிர்வாகம் திரும்பவும் அதே சுச்சமத்தை கையில் எடுத்திருக்காங்க. உலகக்கோப்பை தொடருக்கு இன்னமும் ஒரு 50 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த தொடருக்காக ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தியா, பாகிஸ்தான் எல்லா அணிகளுமே தீவிரமா தயாராகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இங்கிலாந்து அணியும் நாளைக்கு உலகக்கோப்பை தொடருக்கான ஒரு நாள் அணி அறிவிக்க உள்ளதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதற்காக தேர்வு குழுவும் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு நிர்வாகிகளும் மற்றும் கேப்டன் பட்லர் உள்ளிட்டோர் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி சந்திச்சிருக்காங்க. இந்த கூட்டத்துலதான் நட்சத்திர வீரரான பென் ஸ்டோக்ஸ் திரும்பவும் அணிக்குள்ள கொண்டு வர பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதற்கு பிறகுதான் இங்கிலாந்து அணியின் ஒயிட் பால் கிரிக்கெட்ல கேப்டனா இருக்கக்கூடிய கேப்டன் பட்லர் பென் ஸ்டோக்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காரு. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் பென் ஸ்டோக்ஸ் ஓய்வில் இருந்து மீண்டு வர சம்மதம் தெரிவிச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. 2019 உலகக்கோப்பை தொடர்ல இங்கிலாந்து அணி சாம்பியன் பட்டம் வின் பண்ணாங்க. யாராலயும் அந்த ஒரு பைனல மறந்துடவே முடியாது. நியூசிலாந்துக்கு எதிரான பைனல் தகவல் வெளியாகி இருக்கு. விரைவில் இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, ஓகே, நீங்களும் மக்களோட செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இங்கிலாந்து அணியின் ஜாம்பவான் கிரிக்கெட்டரான பென் ஸ்டோக்ஸ் இந்தியாவுல கோலாகலமா நடைபெற இருக்க உலகக்கோப்பை தொடருக்கு கம்பேக் கொடுக்க இருக்காரு. இது சரியான முடிவு தானா இல்ல பென் ஸ்டோக்ஸ் தேவை இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை